விருதுநகர் மாவட்டம் குற்ற வழக்கு தொடர்பு துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. பதிவின் பெயர் அலுவலக உதவியாளர். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வேலை வெளியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க விருதுநகர் மாவட்டத்தில் வசிக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வேக்கன்சி வந்துருக்கு இந்த ஓஏ போஸ்டிங்க்கு. ஜென்ரல் கேட்டகரியில் நான் ப்ரையாரிட்டியில் இருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 15,700 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்க, அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி ஏவாக இருக்கீங்கன்னா 37 வயதுக்குள்ளேயும், எஸ்சிக்கு 37, எஸ்டிக்கு 37, எம்பிசி பிசிக்கு வந்து 34 வயதுக்குள்ளேயும், ஓசி கேட்டகரிக்கு வந்து 32 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து டெம்பரவரியாகவும் இருக்கும், ரெகுலராகவும் இருக்கும். ஒரு வேக்கன்சி ரெகுலரும், 2 வேக்கன்சி டெம்பரவரி, அண்ட் பார்ட் டைமாக 3 வேக்கன்ஸும். உதவியாளருக்கு வந்து 4 வேக்கன்சி வந்து அப்ரென்டிஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 8th பாஸ் பண்ணியிருக்கோங்க, யார் வேணால் விண்ணப்பிக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த வயதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி இருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோஸு, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் நேமு, உங்கள் ஃபாதர் நேமு எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து கேட்கும். அதில் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டு நம்பரு, ரினியூவல் பண்ண டேட்டு, புதுப்பித்த தேதி இதெல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை, நீங்கள் ப்ரையாரிட்டியில் அந்த மாதிரி ஏதாச்சும் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை ஏதாவது இருக்குன்னா கூட நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிவிட்டு நீட்டாக அப்ளிகேஷன் ஃபார்மை அடுத்தடுத்து இல்லாமல் நீட்டாக எழுதிட்டு இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கொடுக்கப்பட்டுள்ள அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உதவி இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்பு துறை, மதுரா வசந்தம் N129/W19, லக்ஷ்மி காலனி, கச்சேரி ரோடு, விருதுநகர், விருதுநகர் மாவட்டம் அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து வரக்கூடிய 15/10/2024 உங்களுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து 5 மணிக்குள்ளே அனுப்பும் மாதிரி இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் தபால் மூலிமா மட்டும்தான் சென்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஏற்றுப்பாங்க. ஆஃபீஸில் நேரிலே கொண்டு போய் போனால் அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு போட்டிருக்காங்க. அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை முழுமையாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்மை போடுங்க. அதில் உங்களுக்கு வந்து என்ட்ரிக்கு வந்து கால் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து உங்களுடைய பயணப்படி எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் வந்து என்ட்ரி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இந்தியராக இருக்கணும். விண்ணப்பங்களை வந்து முழுமையாக பூர்த்தி செய்யுங்க. கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் தவறாக இருந்துச்சுன்னா உங்களை அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ யாராவது தெரிஞ்சவங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்காங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது அப்ளிகேஷன் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு வரக்கூடிய 15/10/2024 5 மணிக்குள்ளே விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தபால் மூலிமா மட்டும்தான் வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுமையாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலை வழிகாட்டி சேனல்.